எனக்கும் ஒரு தொந்தரவும் ஏற்படாது. நாளைக்கே மிஸ்டர் முத்தையாவை சந்திச்சு உன் விஷயத்த ஒரு வழியா செட்டில் பண்ணிடுறேன். புது பிசினஸ் ஒண்ணு உன் பேர்ல ஸ்டார்ட் பண்ணி உங்க வாழ்க்கையிலேயே புது அத்தியாயத்தையும் ஆரம்பிச்சு வைக்கிறேன். சரிதானே? புது பிசினஸா? பணத்துக்கு எங்க நான் போறது? பணத்துக்கு என்னமா குறைச்சல்? முத்தையா கம்பெனில இருந்து பணத்தை எடுத்து பிரட்டிக்கிட்டா போகுது. அண்ணாவுக்கு தெரிஞ்சா ஏதாவது தப்பா நினைக்க மாட்டாரா? அவருக்கு எப்படி தெரியும்? ஒரு குருவிக்கு கூட தெரியாம ரகசியமா நடத்தி விடலாம். இதானப்பா கம்பெனி மேனேஜர். ஆமாங்க, அண்ணன் சொல்றதா எனக்கு சரின்னு படுது. அவங்க கம்பெனில இருந்து எடுக்கிற பணத்துக்கு வட்டி போட்டு கொடுத்துட்டா போகுது. பிரத்யார் பணம் நமக்கு எதுக்கு? என்ன வட்டி இல்லாமலா? நம் சொந்த வியாபாரத்துல வர லாபத்தை கொண்டு அண்ணா கடனை சுலபமா தீர்த்திடலாம். இதுல அவருக்கும் நஷ்டம் இல்ல, நமக்கும் லாபம். இத பாருங்க, எங்க அண்ணன் எல்லாத்தையும் சரிபடுத்திடுவாங்க. நீங்க மட்டும் ஒரு பவர பட்டாணி எழுதி கொடுங்க, அப்புறம் பாருங்களேன். செட்டிநாட்டுல ஒரு நல்ல வழக்கம் பாருங்க. தகப்பனார்கள் பிச்சைக்காரர்களா இருந்தாலும் ஒரு பெண் கழுத்துல பையன் தாலி கட்டின உடனே இருக்கிற திருவோட்டையும் பாதியா பங்கு போட்டு கொடுத்து தனி கொடுத்தா வச்சிடறாங்க. பாரின்ல கூட இந்த மெத்தடுக்கு அதிக மதிப்பு உண்டு. உங்களுக்கு தெரியுமோ? எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சுமா இப்படி அலட்சியமா இருக்கீங்க? அலட்சியம் அல்ல ஜீவா, தேசப்பேலை அன்பினாலே அடைக்கி விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் அதுவோ என் அந்தரங்க கூட்டி அடியோடு சாய்த்து விடும் போது இருக்கிறோம். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. இன்னும் ஓபனாவே சொல்லிடுறேன், கம்பெனி வீடு இன்னும் இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் இன்னாருக்கு என்னதுதான் சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டீங்கன்னா என் பாடு நிம்மதி ஆயிடும். அப்பா இங்க இருந்தார், இதைத்தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லுவார். இல்லைன்னா அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு முட்டி நாளைக்கு ஒரு வழக்கு வியாஜம் கீழ்கோட்டு மேற்கோட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு. அந்த அளவுக்கு நான் நிலைமை வளரட மாட்டேன் ஜீவா. ராமையா பாகப்படுவதை விரும்புகிறார், இதான விஷயம். கரெக்ட். இவ்வளவு நேரம் நான் பேசியதின் வடிகட்டிய கருத்துரை வாமன அவதாரம் எல்லாமே இதுதான். நல்லது ஜீவா, யாருடைய விருப்பத்தையும் அணைபோட்டு தடுக்கும் ஆளல்ல. ஆனால் என் தம்பி என்னை இவ்வளவு சீக்கிரத்தில் தள்ளிவிட்டு விடுவான் என்று நான் நினைக்கவே இல்லை. கை குயர்ந்த பிள்ளைகள் என்றாலே கண்ணாடி பாத்திரம் போல ஜாக்கிரதையா கையாளணும். உங்கள் குடும்ப விவகாரத்தில் நான் பேர் குறுக்கே புகுந்து எனக்கு தெரியாதா என்ன? நீயே வந்திருந்து நல்ல முறையில் பாகப்படுவதை செய்து விட்டு போ. அதற்கென்ன? அப்ப நான் புறப்படுறேன். ராமையாவிடம் உங்க அண்ணன் தன் தம்பிக்காக தலை கொடுக்கும் தயாரா இருக்கிறார் என்பதை மட்டும் சொல்ல மறக்காதே ஜீவன். கவனமா கேட்டுக்கோங்க, பட்டணத்தில் இருக்கும் முத்தையா என்ற துணி வியாபாரத்தை அண்ணன் தம்பி நாங்கள் நான்கு பேரும் பொதுவாக்கிக் கொள்கிறோம். ராமையா இதுவரை வியாபாரத்தை கவனித்து வந்தது போலவே மேலும் கவனித்துக் கொள்ள வேண்டியது. வருஷக்கடைசியில் லாப நஷ்டத்தை ஒவ்வொருவருக்கும் தெரியப்படுத்த வேண்டியது. இந்த தேதி முதல் காஞ்சிபுரத்தில் இருக்கும் இந்த பெரிய வீடு ராமையா, ராஜையா, சின்னையா மூன்று பேருக்கு மட்டுமே சொந்தம். முத்தையாவாகி நான் பழைய சீவரத்தில் இருக்கும் வீட்டை வைத்துக் கொள்ள வேண்டியது. அல்ல, ஒரு திருத்தம். என்னப்பா? எல்லாத்தையும் உதறிட்டு நீங்களே கிராமத்துக்கு போகும்போது எனக்கு மட்டும் இந்த வீட்டில் எதுக்கு பங்கு? இதுவே அவங்களே கட்டி ஆளட்டும். அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா, பத்திரத்துல அப்படியே இருக்கட்டும். உனக்கு இஷ்டம் இருந்தா நீயும் கிராமத்துல என்னோடய வந்திருக்கலாம். அதாவது அவங்க உங்க பிரியத்தை பொறுத்தது மிஸ்டர் முத்தையா. மேலே விஷயத்தை படிங்க, ரிஜிஸ்டார் வேற காத்துட்டு இருக்காரு, எனக்கு லேட் ஆகுது. இனிமேல பத்திரத்துல என்ன இருக்கு படிக்கிறதுக்கு? ராமையாவுக்கு பதிலா நீ கையெழுத்து போட்டுட்ட. ராஜையா பாகத்தை பத்தி மங்கள தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இங்க இருக்கிற இந்த ஊர் பெரியவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்க அண்ணன் தம்பி நாலு பேரும் முழு இஷ்டத்தோடய இந்த பாகப்பிரிவினை செய்திருக்கிறோம். நாங்க எவ்வளவு விலகி இருந்தாலும் எங்க மனசு மட்டும் ஒன்னாத்தான் இருக்கும்.